இந்தாங்க, இதையும் பாருங்க. என்னது? கடந்த 2 மாசத்துல 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. யார்கிட்டயுமே கேக்கல, யாரோட கையெழுத்தும் இல்ல. அதோட பில்ஸ் அப்படியே இருந்தாலும் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க கையெழுத்து போடாம, கணக்கு வைக்காம, கண்டபடி ஊதாரித்தனமா பணம் வாங்கிருக்கிறதால தான் இவ்ளோ மோசடியும் நடந்திருக்கு. மேம், இன்னைக்கு 25 லட்சம், நாளைக்கு பல கோடி ரூபாய் ஊழல்ல வந்து நிக்கும். முதலாளின்னு வாய்க்கிலேயே பேசிக்கிறீங்க, உங்க சொத்தை நீங்களே அழிச்சுக்கிறீங்க, அத நான் தடுத்தா நீங்களே கோவப்படுறீங்க. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்க? நீ கண்டபடி கணக்கு இல்லாம ஆடுறதாலதான் போட்ட உத்தரவு என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேரும். உன் கையெழுத்துக்கு இல்லாம நானே பணம் கேட்டாலும் சரியான காரணம் இல்லாம இனிமே நீ பணம் தரக்கூடாது. முதல்ல நானே என்ன இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாதான் இவெல்லாம் அடங்குவோம். இப்ப இதையும் நீங்களே சொல்றீங்க, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தற்கொலைக்கு சமங்கா? டேய், வாய மூடு. உன்னை இப்படி விட்டனா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள என்ன நடுத்தருல கொண்டு வந்து நீ நிறுத்திடுவேன். இனிமே சரியான காரணத்தை சொல்லி வவுச்சர்ல கையெழுத்து போட்டு ஸ்னேகா அப்ரூவ் பண்ணாதான் உனக்கு பணம். இவன் நம்மள ரத்தம் கக்கி சாகடிச்சிருவா. புரியாம பேசிட்டு இருக்க நீ? இல்ல, எல்லாம் புரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸ்னேகா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். ஹாஸ்பிட்டல் ஒரு ஒழுங்குமுறைக்கு வருது, பல நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, அது என்னால உணர முடியுது. அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண கட்டுப்பாடு தேவைதான். ஸ்னேகா, நீ போய் உன் வேலையை பாரு, போ. தேங்க்யூ மேம். மேம், அப்புறம் என்ன? அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க, நான் அதை அக்கௌண்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணும். தேங்க்யூ மேம். ஏங்கா, உனக்கு மூலங்கள ஏதாவது கழுவி போச்சா? அந்த ஸ்னேகாவை நமக்கு அடிமையாக்க தான் கொண்டு வந்த, இப்ப நீ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாயிட்டு இருக்க. ஏய், அதெல்லாம் இல்ல. இது என்னோட ஹாஸ்பிடல், நான் யாருக்கும் அடிமை இல்ல. அவளை கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். தபார், அவளை இப்ப விட்டுட்டா அப்புறம் எப்பவுமே பிடிக்க முடியாது. ஏய், தபார்க்கா, இது உன் ஹாஸ்பிடல் இல்ல, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இது அடிச்சு புடுங்க ஹாஸ்பிடல். நான் பாய மூடு. நான் பேசுவேன், இன்னும் நிறைய பேசுவேன். சும்மா இருந்தவன வாய கலரி விட்டல. இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா இது 1 வருஷத்துக்குள்ள நிஜமாவே நடுத்தருக்கு வந்துடுறதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நானாவது செலவு பண்ண 1 வருஷத்துல நடுத்தருக்கு வருவேன். ஸ்னேகாக்கு அதிகாரம் கொடுத்துருல்ல, எண்ணி 6 மாசத்துல பாரு நடுத்தருக்கு வந்து நிப்ப. இது நடக்கும், இனிமே இதுதான் கண்டிப்பா நடக்கும். வாய மூடுடா. இனிமே நீ வாய மூட முடியாது. நமக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே தெரியுது. பைத்தியக்காரா, வெளியே போ, வெளியே போ. ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஏதோ 1 மணி நேரத்துல நீங்க இருந்து அனுப்பிடுவேன் சவால் விட்டீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது, நான் இன்னும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஆமா, உங்களோட புது பேரை யோசிச்சிங்களா? என்ன பேரு? ஐயோ வேண்டாம், இந்த பேரு ரொம்ப நல்லா இல்ல, இத கூப்பிடுறதுக்கும் நல்லா இருக்காது. நீங்க நியூமராலஜி எல்லாம் பார்த்து ஒரு நல்ல பேரா வச்சுக்கோங்க,
அப்பதானே நீங்க செலவு பண்ண அந்த 25 லட்சம் ரூபாய் வவுச்சர்ல உங்க புது பேர் எழுத முடியும். See you, sir. முதல்ல நான் சொல்றதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், புரியுதா? டெய்லி ஒரு 1 hour பண்ணாலே போதும். முதல்ல இந்த ஷர்ட்ல இருந்து கையெடு கையெடு. முதல்ல நான் நடக்கிறேன், என்னை பார்த்து அதே மாதிரியே நட. சரி, இப்படிதான் நடக்கணும். எங்க என்ன மாதிரி நட பார்க்கலாம், வா. கரெக்டா? ஐயோ, அப்படி இல்ல, கையெல்லாம் இப்படி வை, இப்படி எல்லாம் மடக்க கூடாது, சரியா? நான் நடந்து போவேன், நல்லா பார்த்துட்டு அதே மாதிரி நடக்கணும். நார்மலா வை, இப்படிதான் கை, இப்படி வை. எங்க இந்த மாதிரி நட பாப்போம். பிரதீப், அப்படி இல்ல பிரதீப், இங்க பாரு. பாத்து பாத்து, மெதுவா இருந்து. திறந்து போட்டு வச்சிருக்க, உள்ள பண நகைலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? இந்த சாவி. பா, என் தலையே சுத்துது. என்னம்மா, ஏதாவது தலையில சுத்துதா? ஆமா அண்ணா, காலையில சாப்பிடாம இருந்தா தலைதான் சுத்தும். முதல்ல வந்து சாப்பிடு. இன்னைக்கு வீட்டுல சமைக்கலமா, ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணேன், வந்துருச்சு, வாமா சாப்பிடலாம். அண்ணே, நான் சாப்பிடுறது இருக்கட்டும், அந்த சுஷ்மா முதல்ல வெளியில போ சொல்லுனே. கோவப்படாதீங்கல. அவ உன் பொண்ணு இல்லதான், ஆனா உன்னுடைய ஸ்டைலு, உன்னுடைய மேனரிசம் அச்சு அசல் அப்படியே அவகிட்ட இருந்துச்சே. இத பாருமா, அவ வந்து இங்க பழகிட்டு போனது கொஞ்ச நாள் கூட இருக்காது, அதுக்குள்ள உனக்கு ஏமா இவ்வளவு ஈர்ப்பு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, அவ நம்மள பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள ஏமாத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கா. அவ்வளவு தெளிவா இருக்கல்ல, அப்புறம் ஏமா கலங்குற? அது இல்லண்ணே, கொஞ்ச நாள் அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா, அழுதா, சிரிச்சா, நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருந்தா, எல்லா உணர்ச்சியும் என் மேல தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இது பாருன, கொஞ்ச நேரம் இப்படிதான் இருக்கும், நாளைக்கு பாரு, நீயும் நானும் அவளை மறந்துடுவோம். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏதோ ஃபாரின்ல வளர்ந்தா வசதியா இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளை கொண்டு போய் இப்படி ஒரு ஹாஸ்டல்ல ஒப்படைச்சிருக்கோம். அதான் கொஞ்சம் கஷ்டமா சங்கடமாவும் இருக்கு. இங்க இருந்த வரைக்கும் அவன் நல்ல பொண்ணாதான் இருந்தா, ஒரு நகை பணம் தொடல, சாப்பாட்டு காசுப்பட்டு வரல, பாசத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல.
வேற எந்த ஆசையும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு உண்மையை சொல்ல போனா ஒன்னும் புரியல. என்ன ஒரு அப்பாவி பொண்ண அநியாயமா தண்டிக்கிறோமோன்னு சின்ன உறுத்தல் என் மனசுக்குள்ள முள்ளா குத்திக்கிட்டு இருக்குன்னு. மத்தபடி ஒண்ணுமே இல்லைன்னு. ஏமா, அவ முத்துலட்சுமி ஆளா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. என்ன அவ ஏன் வந்தான்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே நாம கேட்டுக்கணும்னு. எங்கேயோ நம்ம கடந்த காலத்துல அதுக்கான விட ஒளிஞ்சுக்கிட்டு என்ன கண்டுபிடி கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. அவ நமக்கு ஒரு கெடுதலும் செய்யல, ஆனா அவ பின்னாடி யாரோ இருந்து அவளை ஆட்டி படைக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிக்கணும்னா இவளை கொஞ்சம் தண்டிக்கிற மாதிரி நாமளும் நடிச்சுதான் ஆகணும். இதை பார், சங்கடப்படாத. நம்மள அவ்வளோ சுலபமா ஏமாத்த முடியாது. நாம உஷாராத்தான் இருக்கோம். கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு சம்பந்தப்பட்டவங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சுஷ்மாவை நம்ம கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டதுல இருந்து அவங்களுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்க பாருமா, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ கவலைப்படாத, அதுக்காக பட்னியெல்லாம் இருக்காதம்மா. வா சாப்பிடலாம், வா வா. அப்பா வாவுமா. ஹாய் குஷி. தாத்தா. அப்பா, நீங்க வந்து மாமா கிட்ட பேசின மாதிரி நாங்க இங்க வந்துட்டோம்ப்பா. சந்தோஷமா இருக்குப்பா. ஓ சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அம்மா. அப்பா அவரும் வந்திருக்காருப்பா. யார், உன் மாமனாரா? உன்னை விட்டு போக வந்திருக்காரா? பா, உங்க மாப்பிள. ஓ வந்திருக்கானா? பா அதான் வந்துட்டாலும் அப்புறம் என்ன, உள்ள வர முடியும் தானே? வெளியே நிக்கிறாருப்பா, போய் அவரை உள்ள கூப்பிடுங்க. அதான் மாசுல வந்துட்டாலும் அப்புறம் புதுசான ரோஷம் வேண்டிருக்கு. பா ஒரு மரியாதை இல்லையாப்பா, அவர் இந்த வீட்டை மாப்பிளப்பா. நீங்க போய் அவரை உள்ள கூப்பிடுங்க. அப்படிங்கற? சரி கூப்பிட்டா போச்சு. வாராஜி, அதான் மீசையில் மண் ஒட்டிடுச்சு இல்ல, வாசல் வரைக்கும் வந்துட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா? பா உமா என்ன தடுக்காது, என் மனசுல சில விஷயம் இருக்கு, அதை பேசி தீக்கணும். இப்போ விட்டு அப்புறம் பேச முடியாது. பா முதல்ல உள்ள கூப்பிடுங்கப்பா. வாராஜி, உனக்குதான் வேற நாதி இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல. அங்க உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் செருப்பாறு அடிக்கிறது குறைய துரத்துறாங்கல்ல. உங்க அப்ப கிட்ட பணம் கிடையாது, உனக்கு வேலை கிடையாது. இவ்வளவு மைனஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த ரோஷம்? உள்ளவாப்பா. பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? எந்த மனுஷனுக்குமா தான் தகுதி தராதரம் என்ன அப்பப்போ புரிஞ்சுக்கணும். அவனை எவ்வளவு உச்சத்துல வச்சிருந்தேன், அப்படியே கீழ வந்தான்ல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர முடிஞ்சுதா? எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம், அடிபடுந்து நிற்கிறான்ல. இப்போ சொன்னது அவன் மண்டையில் உரைக்கும், இல்லைன்னா கொஞ்ச நாள் மறந்துடுவான். ஏயா, நானும் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ தானே எங்கள் அப்பா கிட்ட வந்து என் பொண்ணிய மறுபடியும் அமுச்சு எங்கன்னு காலில் வந்து கெஞ்சின கதறினேன். உண்மைதான் வந்தேன், என் மகளுக்காக வந்தேன், என் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு பேச வந்தேன். என் பொண்ணை பேத்தி மாத்திரம் அனுப்ப சொன்ன, அப்பா அனுப்ப மாட்டான், இவ்வளோ வரமாட்டான். அதனால வேறு வழியில் தலையெழுத்துன்னு ஒன்னையும் சேர்த்து வர சொன்னேன். போற நீ எதுவும் எனக்கு ஓசியில் கொடுக்கல. எனக்காக உன் கம்பெனியில் வேலையை கொடுத்து என்கிட்ட அந்த வேலையை பிழிஞ்சு வாங்கிட்டு சோறும் காரும் சம்பளமாக கொடுத்தேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. துபாராஜி, வேற வழி இல்லாமல் பக்கத்து போய் பொண்ணோட முந்தானை பிடிச்சி வந்து இங்கே நின்றதுக்கு அப்புறமும் உனக்கே அவ்வளோ ரோஷம்? அப்பா எதுக்கு எங்களுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? அதுதாண்டி ஒரு பிளானு. உங்கள் அப்பனை பற்றி ஏண்டி எங்கள் அப்பங்கிட்டையும் உங்ககிட்டயும் எவ்வளோ தலையில் அடித்து சொன்னேன். இந்த ஆள் இப்படி இல்லை, இந்த ஆள் வேற, நடிக்கிறாரு நடிக்கிறாருன்னு தலைப்பாடா அடிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன இங்க வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணா இன்னைக்கு ஜெயிச்சுட்டான். எஸ் எஸ் யூ கரெக்ட். என் பொண்ணு என் பேத்தி என் கூட இருக்கட்டும், நீ உன திரும்பி போயிடு. நீயே சொன்னாலும் இந்த வீட்டு வாசப்படியை திரும்ப மதிக்க போறதில்ல. இப்ப போகத்தான் போறேன். உன் பொண்ணையும் பேத்தியும் நீயே வச்சுக்க, நான் கிளம்புறேன். அப்பா மன்னிப்பு கேளுங்க. அப்பா உள்ள கூப்பிடுங்கப்பா.
அப்பா போகாதீங்கப்பா. அப்பா கூப்பிடுங்கப்பா. You are bad boy. குஷி, நான் உனக்கு Black Forest கேக் வாங்கி கொடுக்கணும், ஓகே? முதல்ல அப்பா வாங்கி கொடுங்க. ஏய், இந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு உனக்கில்லையே. அதுவே உன் மூஞ்சில காரி துப்புது. அப்பா ஏன்ப்பா? என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எனக்கு ராஜீவ் வேணும்ப்பா. அப்பா. உன் அப்பனோட யோகிதையும் ஒரிஜினாலிட்டி இப்போவே தெரிஞ்சுதா? உங்க அப்பா இதைத்தான் செய்ய போறான், இப்படித்தான் நடந்துப்பான்னு எனக்கு எப்போ தெரியும். அதனாலதான் அன்னைக்கு நான் சொன்னேன். இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. நான் போறேன். ஒரு அயோக்கியன் அப்பன் நினைச்சிட்டு இருக்கல, உனக்கு இதாண்டி தண்டனை. உமா, அவன் போட்டோம், போனா போறான். சோத்துக்கு வழி இல்லாம நல்லா தெரிஞ்சா தானா புத்தி வரும். அப்ப வருவான்ல பாத்துக்கலாம். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த பொண்ணு வாழ்க்கையவே கெடுக்கிற உன்னை போய் நான் நம்பினேன் பாரு. உமா, நான் இப்ப இப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னோட அருமையும் குஷியோட அருமையும் அவனுக்கு தெரியணும். போய் வேலை தேடி அலைஞ்சு திரும்பி வரட்டும். நாலு பேர் காரி தூப்பினாதான் அவன் உன்னை மதிப்பான். நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களேப்பா. பெத்த பொண்ணு கிட்டயே உங்க கேவலமான புத்தியை காட்டிட்டீங்களே. நான் திரும்பி என் புருஷன் வீட்டுக்கே போறேன். உமா, டோன்ட் பீ ஸ்டூபிட். அங்க போனா இன்னும் அவமானப்படுவேன். அந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியும்ப்பா. ஆனா நீங்க அவமானப்படுத்துறீங்களே, இதைதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் கிளம்புறேன். வாடி குஷி. ராஜி என் குழந்தைக்கு அம்மா. டேய் நில்லுடா. அந்த ராஜியோட குடும்பம் கெட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட நீ வேலை செய்யறதையும் அங்க போயிட்டு வரதையும் நீ உடனே நிறுத்தி ஆகணும். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இந்த பாருடா, நீ ஒரு கொலகார பாவி கிட்ட வேலை செய்யற. அதை பத்தி எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. கருணாகர மோசமான ஆளு. ஆனா அவன் தங்கச்சியை ஊத்தி இருக்காளே, அவனை விட கெட்டவ. அவங்களோட நீ தொடர்பு வச்சுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாமா யாரு சொல்றாங்க? ராஜிய கருணாகர மாமாவோட அவங்க ரொம்ப கெட்டவங்களாம். மாமா, வெளி உலகத்துக்கு அவ கல்யாணம் ஆகாதவன்னு பொய் வேஷம் போட்டு தெரியறான். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கா. உனக்கு இந்த விஷயம் காதுக்கு வந்துருச்சு இல்ல? இதெல்லாமே பொய் மாமா, ஏதோ ஒரு சூழ்ச்சி. பொய் சொல்றது அந்த ராஜி. சூழ்ச்சி பண்ணது உங்க அத்தை. அந்த பொண்ணு பாவம். ராஜியோட சொந்த பொண்ணுதான் அது. ராஜி பெத்தெடுத்த பொண்ணுதான் அது. சத்தியமா கிடையாது மாமா. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. காட்டுங்க ஆதாரத்தை. காட்டுங்க மாமா ஆதாரத்தை. அது உங்ககிட்ட எது காட்டணும்? நான் என் பிள்ளை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் குறுக்கு குறுக்க பேசுற? ஏன்னா ராஜி என்னோட அத்தை. என்னை தூக்கி வளர்த்தவ. என்னை பொறுத்த வரைக்கும் அவ கேடு கட்டவதான். மாமா, நீ எதுக்கு எங்கிட்டயே ஓவரா சவுண்ட் வர்ற? நான் அப்படிதான் பேசுவேன். அப்பா, இது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. நீங்களே அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு குற்றச்சாட்டு வைங்க, அது தப்பு இல்லை. ஆனா அது ஆதாரத்தோட நிரூபிங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்குடா. ஆனா இப்ப காமிக்கிறதுக்கு டைம் வரல. வரும்போது காட்டுவேன். ஆனா இவகிட்ட காட்ட மாட்டேன். உங்ககிட்ட மட்டும்தான் காட்டுவேன். அந்த மானங்கட்ட குடும்பத்தோட நீ தொடர்பு வச்சுக்காத. அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ ஏ ரத்தம். படிப்பாவும் அவமானங்களை நீ சுமக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி நான் சொல்றத மீறி நீ அடம்பிடிச்சேன்னா நீ வீட்டை விட்டு இப்பவே போ. நம்பர் மாதிரி ஏதாவது சொல்லுங்கப்பா. அந்த ராஜிக்கு ஒரு புருஷன் இருக்காண்டா. அவ புருஷனை நான் பார்த்தண்டா. அவனை எனக்கு தெரியடா. உங்க அப்பா போய் சொல்லல. யார் அவரு? நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல. அந்த மானங்கிட்ட ராஜலட்சுமி வளர்த்த பொண்ணுதானே நீ. என் முன்னாடி நிக்காத போ. ஸ்னேகா,